ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேக் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது பாடியில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அதை வந்து எப்படி நம்ம அதனோட என்னென்ன அளவுகள் சேர்க்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து ஒரு பேக் போர்ஷனில் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதை கட் பண்ணணும், அதாவது மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மார்க்கிங் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்லீவு, அதாவது அந்த கையில் உள்ள அளவு வச்சு தான் நமக்கு மேக்ஸிமம் கையை பட்டி ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த ரெண்டு வீடியோஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறத போட்டேன். ரெண்டாவதில் வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பின்பக்கம் பின்தட்டு எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு வீடியோஸும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால் அது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் அப்படின்னா என்ன, அந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ் சின்ன சின்ன இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு லாங் வீடியோவாக தான் வரணும். ஏன்னா அது கொஞ்சம் நிறைய பேருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரிப்பீட்டடாக பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். அப்போது வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் எப்படி வந்து மெஷர் பண்ணணும், அதை எப்படி அதை அது கூட அளவுகள் சேர்க்கணும், அதை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாம் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்லீவ் அப்படின்னா எவ்வளவோ டைப்ஸ் வந்து இருக்குது ஒரு, ஆனால் எல்லாத்துக்குமே பேசிக் வந்து நார்மலான ஒரு கை தான். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரக்கை அப்படின்வாங்க. அப்போ அது வந்து எல்போவும் இல்லாமல் ஷார்ட் ஸ்லீவும் இல்லாமல் மிடிலில் வந்து நிற்கும். ஒரு 7 இன்ச், 8 இன்ச், 6 இன்ச் அந்த அளவில் நிற்கும். அதை வந்து அரக்கை அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் கம்மியாக 4.5 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். முட்டிக்கை வரைக்கும் நம்ம வைக்கும்போது அதை வந்து எல்போ ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழே முட்டிக்கைக்கு கீழே எவ்வளோ வந்தாலுமே வந்து நம்ம 3/4 சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஹேண்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கைக்கு வந்து இறக்கம் எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது என்ன ஸ்லீவ் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஷார்ட் ஸ்லீவு, ஆஃப் ஸ்லீவு, எல்போ ஸ்லீவு, 3/4, ஃபுல் ஹேண்டு, இப்படி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷோல்டர் பாயிண்டில் இருந்து என்ன லென்த்து, கையை நேராக ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டு எந்த லென்த்து நமக்கு வேணுமோ அந்த லென்த்து வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த எல்போ எடுக்கும்போது மட்டும் கையை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு எடுக்கணும், இல்லாட்டினா ரொம்ப இறக்கம் வச்சிங்கன்னா அந்த ஃபோல்டிங்கில் வந்து துணி வந்து மடங்கும். அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் கையை இப்படி ஃபோல்டு பண்ணி எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ எந்த இடத்துல நம்ம முடிக்கிறோமோ அந்த இடத்த டேப் ரவுண்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது வந்து அந்த ஸ்லீவினுடைய ரவுண்டு, அதுதான் வந்து அந்த எண்டில் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி ஆம்போல் ரவுண்டு. அப்போது ஸ்லீவினுடைய நீளம், கையினுடைய நீளம், கையினுடைய சுற்றளவு, ஆம்போல் ரவுண்டு, அதுக்கப்புறம் அடிக்கையினுடைய அளவு. அந்த அடிக்கையினுடைய அளவு நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அடிக்கை அளவு நம்ம கரெக்டாக வைக்கல அப்படின்னாவே ஃபஸ்ட்டு திங் அந்த ஷோல்டர் ஃபால் வரும், கை நம்ம அசைக்க அசைக்க கழுத்தும் சேர்ந்து நமக்கு கழுந்து வரும். அப்போது கையினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆம்போலினுடைய அந்த இது வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகணும். அப்போ அது ஆகணும் அப்படின்னா அந்த அடிக்கை அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம மேக்ஸிமம் கரெக்டாக வைக்கணும். நம்ம மேக்ஸிமம் நான் சொல்கிறது எல்லாமே 3, 3.5 மேலே வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அது அப்ராக்சிமேட்டாக நம்ம வச்சாலும் பெரிய உடம்பாக இருக்கிறவங்களுக்கு அதுவும் அளவு கூடிட்டு தான் போகும். அப்போ பாடி பெருசாக ஆக அந்த கையினுடைய அடிக்கையினுடைய அளவுமே வந்து கூடும். அதாவது 4, 4.5 வரைக்குமே அவங்களுக்கு வந்து அந்த அடிக்கையினுடைய அளவு அதிகமாகும். அது அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வரும். அப்போ அதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆம்போல் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் அடிக்கை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த அளவு போடும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. எல்லாத்துக்கும் பேசிக் செஸ்ட் ரவுண்ட், ஆம்போல் ரவுண்ட் கரெக்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவுமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு நமக்கு ஆம்போல், இது வந்து 1/2 இருக்கும். இந்த இடம் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போயிடும், இந்த இடத்துல நாச் இருக்கும். இதை வந்து நம்ம ஆம்போல் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து 1/2 ஆம்போல், அதாவது ஆம்போல் ரவுண்டில் பாதி. அப்போது இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3.5 இன்ச் வருது அப்படின்னா நீங்கள் அடிக்கை அளவு 3.5 இன்ச் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது
இந்த கையினுடைய அளவு என்ன அப்படின்னா, இப்போ இதில் ஒரு 7.75 வருது அப்படின்னா, இது வந்து நமக்கு ஆம்போலினுடைய ரவுண்டு, இது வந்து அடிக்கையினுடைய அளவு. அப்போ நம்ம எப்படி வந்து இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம போடுவோம் அப்படின்னா, இது ஒரு கிளாத் அப்படின்னா, இதில் வந்து ரெண்டு லேயர் வரணும், ரெண்டு மடிப்பு. ஏன்னா அப்போ தான் இது வந்து மேல் பக்கம், இங்கே வந்து ரெண்டு லேயர் இருக்கணும். இங்கே வந்து ஓப்பன், இங்கேயும் ஓப்பன், இங்கேயும் ஓப்பன். ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் கையினுடைய ஃபோல்டிங் அப்படிங்கும்போது நீள வாக்கில் போடுங்க. அப்போ தான் கை வந்து போடும்போது ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். குறுக்கு வாக்கில் போட்டுட்டீங்க அப்படின்னா துணி எக்ஸ்பெண்ட் ஆகாது, எப்போவுமே கை வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் சுடிதாருக்கு வந்து நம்ம குறுக்க போடுற மாதிரி தான் நமக்கு கிளாத் வரும். அப்போ அது வந்து நம்ம ஸ்லீவ் கொஞ்சம் லூஸாக போடும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் அதுவே ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நல்லா டைட்டாக தான் போடுவோம். அப்படி போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு, அதாவது நீள வாக்கில் அந்த வார்பு வெஃப்ட் வந்து துணி வந்து நீள வாக்கில் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு போடும்போது துணி எக்ஸ்பெண்ட் ஆகும். போட்டுட்டு இருக்கும்போது அது நம்ம கையை பிடிச்ச மாதிரி இருக்காது, ஆனால் குறுக்க போட்டுட்டோம் அப்படின்னா அது இறுக்கி பிடிக்கிற மாதிரியே இருக்கும், துணி வந்து இழுத்து கொடுக்காது. அப்போது துணி எப்போவுமே நீள வாக்கில் வேணும், அதாவது செல்வெஜ் வந்து கரைப்பகுதி வந்து இங்கே வர மாதிரி வேணும். அப்போ தான் இது வந்து நீள வாக்கில் நமக்கு வரும். இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு அளவு நம்ம துணி மடிச்சிருக்கோம். இப்போ கையினுடைய நீளம் வந்து அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கையின் ஸ்லீவ் லென்த் அப்படின்னு பார்த்துக்கலாம், 8 இன்ச் வச்சுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு ஒரு 12 இன்ச் வச்சுக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு 15.5 இன்ச் இருக்குது. அண்டர் ஆம் லென்த்து வந்து நம்ம 3.5 இன்ச் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுதான் வந்து ஒரு கைக்கான அளவுகள். ஸ்லீவ் லென்த்து 8 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 12 இன்ச்சு, ஆம்ஹோல் 15.5, அண்டர் ஆம் வந்து 3.5. இந்த அண்டர் ஆம் தான் நம்ம அப்ராக்சிமேட்டாக இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே நிறைய பேருக்கு டவுட் வந்து ஒரு 1/2 இன்ச் இதில் இப்படி பிடிக்கிறது சேர்த்தி வருமா, அதை குறைச்சி வைக்கணுமா, அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வரும். மேக்ஸிமம் அப்படி இதாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய ஆம்ஹோல் அளவு எடுக்கும்போது, இப்படி ஆம்ஹோல் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது டேப்பை இப்படி மெஷர் பண்ணி இங்கே எடுத்தீங்க அப்படின்னா, இந்த லென்த்து வந்து கூட நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சா கரெக்டாக வரும். ஏன்னா இதுதான் வந்து அவங்களுடைய ஆம்ஹோல். இங்கே டேப் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணுறோம், இந்த உயரத்தை நம்ம மார்க் பண்ணும்போது இது என்ன ஒரு 4 இன்ச் வருதா, 3 இன்ச் வருதா அப்படிங்கிறது. இந்த ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச் வரலாம். அப்போ இந்த அளவு தான், இந்த உயரம் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து வர இந்த அடிக்கையினுடைய அளவு. அது வந்து கரெக்டாக ஃப்ளெக்சிபிள் ஆனால் தான் நம்ம வந்து என்னாகும்னா, கை அசைக்கும்போது துணி வந்து ஷோல்டர் சைடு வந்து இறங்கி வராமல் இருக்கும். அதனால தான் ஒரு சிலர் இந்த மெஷர் பண்ணிக்குவீங்க, இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுவீங்க. நான் அந்த மெசேஜ் அந்த இதில் வந்து நான் கட் பண்ணுறதில்ல. எப்போவுமே இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படிங்கும்போது இந்த உயரம் வந்து தெரியும். அப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டும் இந்த உயரமும் வச்சு நம்ம ஆம்ஹோல் உயரம் இது அடிக்கையினுடைய அளவு, இதை வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து ஷோல்டர் ஃபால் வராமல் நீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஷோல்டர் ஃபால் வருது அப்படிங்கிறதுக்கு பாடி லூஸ் இருந்தாலும் அந்த ஷோல்டர் ஃபால் வரும். நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாக இதெல்லாமே வச்சு கட் பண்ணாலும் பாடி லூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஷோல்டர் ஃபால் வரும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பாடி லூஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறணும். அதே மாதிரி நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக வைக்கும்போது பேக் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும். இப்போ நார்மலாக ஒரு 7 இன்ச்சு 6 இன்ச்சுக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம், பாடி இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மடிக்கிறதுக்காக நீங்கள் கிளாத் விட்டுக்கோங்க. இது 1 இன்ச் 1.5 இன்ச்சு நீங்கள் விட்டாலும் சரி, 1/2 இன்ச்சு விட்டாலும் சரி. இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பாதி கை சுற்றளவில் பாதி வந்து 12 இன்ச்சு, அப்போ இது 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வந்து நம்ம சீம் அலவன்ஸுக்காக நம்ம விடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாடியில் அந்த சீம் அலவன்ஸுக்கு கிளாத் விட்டுருக்கோம், அதுக்காக அதாவது தையலுக்காக விடுற அளவு தான் சீம் அலவன்ஸ். இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி கைக்கு வந்து 8 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு எதுக்கு அப்படிங்கும்போது, நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லீவும் அந்த ஆமும் இதுவும் ஜாயின் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம இங்கே விடுவோம். அப்போ இங்கேருந்து இங்கே 8.5 இன்ச்சு நமக்கு வரணும்.
அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே 3.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் அடிக்கையினுடைய அளவு. இப்போ இதுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 7.75, அதாவது இதில் வந்து பாதி, இந்த 7.75 வந்து நீங்கள் டேப்பு வச்சு இப்படி கிராஸ் பண்ணும்போது எங்கே வருதோ அதுதான் வந்து நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு. அப்போ இந்த இது கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 1.5 இன்ச் விட்டு இதை இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இந்த ரவுண்டு போடும்போது எப்போவுமே நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக இதனோட மிட் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 1.75 இன்ச் நீங்கள் இது பண்ணி கொஞ்சம் லைட்டாக இந்த ஷேப் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இதை வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டெல்லாம் ஸ்லீவ் கட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம யோசித்து யோசித்து இப்படியா அப்படியாங்கும்போது, ஏன்னா ஸ்லீவ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிசர் எடுத்தோம்னா ஒரே கட் தான் நம்ம போடணும். அதை வந்து நீங்கள் பேப்பரில் அந்த ஷேப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இது வந்து ஒரு ஃபிஷ்ஷினுடைய வந்து சைடு ஷேப்பு தான். அதாவது நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஃபிஷ்ஷினுடைய அந்த ஷேப்பு வந்து நம்ம கரெக்டாக அந்த சைடில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ட்ராயிங் தான். ஏதாவது நம்ம இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க, இங்கே 1 இன்ச் வைங்க, இங்கே 1.5 இன்ச் வைங்க, இதை இப்படி பண்ணுங்க, அது எல்லாமே ஒரே ஸ்லீவுக்கு வந்து நம்ம வைக்கிற அளவு வந்து எல்லா ஸ்லீவுக்குமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா அது அதாவது பேசிக்கில் தான் இவ்வளோ தேவைப்படும். ஏன்னா நாளடைவில் நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு இதெல்லாமே தேவைப்படாது. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஆம்போல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் கட் பண்ணுறது தான், ஸ்லீவ்னுடைய டெப்த்தும் கட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க லெவலுக்கு நீங்களும் கட் பண்ணலாம். அப்போது இந்த ஷேப்பு மட்டும் நம்ம எப்படி கொண்டு வரணுமோ அதுதான். ஏன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு கிராஸ் லைன் இருக்குது, இதுக்கு மட்டும் ஒரு ஷேப் நீங்கள் கொடுக்குறீங்க அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்லீவ். அப்போ இங்கே ஆம்போல் ரவுண்ட் அப்படிங்கும்போது 7.75 வருது, இங்கே அடிக்கையினுடைய அளவு 3.5 இன்ச் வருது, கையினுடைய சுற்றளவு பாதி 6 இன்ச்சு, 1.5 இன்ச் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி 3 ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக, பாடியிலேருந்து இப்படி 3 ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக இந்த அடிக்கை அளவு கரெக்டாக இருந்தால் இந்த இடம் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இல்லாட்டின்னா நமக்கு ஷோல்டர் வந்து ஃபால் வரும். அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டு நான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இப்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ இதுவே பஃப் ஸ்லீவ் வேணும்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை அப்படியே கீழே கொண்டு வருவோம். இதே ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா இதனுடைய அளவு வந்து குறையும். பேசிக்காக ஒரே ஒரு ஸ்லீவ் தான், அதை வச்சு தான் நம்ம அதில் என்னென்ன மாடுலேஷன் பண்ணுறோமோ அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ பேசிக் ஸ்லீவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா மெயினாக ஸ்லீவினுடைய லென்த்து, ஸ்லீவினுடைய ரவுண்டு, ஆம்போல் ரவுண்டு, அடிக்கையினுடைய அளவு, இந்த அளவு வச்சு தான் நம்ம இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறோம். இப்போ இந்த பேக்கில் இருக்க இந்த அளவை வச்சு தான் நம்ம எவ்வளோன்னு மெஷர் பண்ணி நம்ம வந்து இதுக்கு அடிக்கை அளவு கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அளவு எடுத்திருந்தீங்கன்னா டைரெக்டாக பாடியிலேயே அவங்க அளவு எடுத்திருந்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வராது. ஏன்னா நம்ம கையினுடைய அசைவு அப்படிங்கிறத பொறுத்து தான், அதாவது டீப் நெக் வைக்கிறோம், க்ளோஸ் நெக் வைக்கும்போது அந்த பிரச்சனை இல்லை, அது இழுத்துக்கிட்டே இருந்தாலும் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், டைட்டாக இருக்கும், இல்லை தையல் விடுமே ஒளிய இறங்காது, ஏன்னா அது க்ளோஸ் நெக். ஆனால் டீப் நெக்கு அப்படிங்கும்போது கை அசைக்க அசைக்க நெக்கும் வந்து உங்களுக்கு இறங்கும். அப்போது அந்த கையினுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டாக ஆம் ஹோல்லையும் அந்த கையிலையும் தனியாக அது செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் ஒரு சிலர் வந்து ரவுண்ட் ஜாயின் போடுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஜாயின் போட்டால் தான் ரெண்டும் ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகுது, இது இழுக்கும்போது அதுவும் இதாகுதுன்னு சொல்லிட்டு. அதுவே ரவுண்ட் ஜாயின் போடும்போது என்னாகும்னா ஸ்லீவ் வந்து செப்பரேட்டாகவே இருக்கும். அப்போ அதனால் அந்த ரவுண்ட் ஜாயின் வந்து போடுவாங்க. இப்போது ரவுண்ட் ஜாயின் போடுறதுனால என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அதுதான் மெத்தடும் கூட. ஆனால் நம்ம அதை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அட்ஜஸ்டபிள், அதாவது லூஸ் டைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. அந்த ரவுண்டை பிரிக்கணும், அந்த எக்ஸ்ட்ராவாக மடித்து விட்டுருக்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் தையல் போட்டு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணும். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு தையலை வந்து நம்ம பிரித்து விட்ருவோம். இது வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக தான் இந்த இதை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ரவுண்ட் ஜாயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு கப் ஷேப் பெருசாக இருக்குது, அவங்களுக்கு வந்து எப்படி போட்டாலும் முன்னாடி இழுத்துட்டு வருது அப்படின்னா அவங்க வந்து ஸ்லீவ் வந்து ரவுண்ட் ஜாயின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும்
ஸ்லீவுக்கு என்னென்ன அளவுகள், அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் போடுங்க, அதனால தான் துணியை ஜாஸ்தி கேட்குறோம். இப்போ ஒரு ஒன்னே கால் இருந்தால் தான் முடியும் அப்படின்னா, அந்த ஒன்னே கால் வச்சு தான் நம்ம மடித்து ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டில் போடுவோம். இல்லைன்னா குறுக்க போடுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவுனுடைய ஃப்ளெக்சிபிள் வந்து கிடைக்காம ஏதோ இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்கும். அப்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.